Hi friends, welcome to the scooking. In this channel, potato vachi or kids special snacks recipe daga panna porom. Potato nuggets panna porom. Idu romba easy, pasanga virpama saapiduvaanga. Vaanga adu eppadi pandradhu video ku poi paakalam. Ippa potato nuggets pandrathukku theviyana porutkal paathiralam. Na vandu 3 medium size urulaikalanga vega vachi thol eduthu nalla masichu eduthu vechirken. Idu koodave seethu pandrathukku ara vengayatha chinna chinna da cut panni eduthu vechirken. Konjama kothamalli cut panni eduthu vechirken. Idu koodave vandu 3 tablespoon vandu bread crumbs eduthu vechirken. Masala nu paathina ara tablespoon vandu thani molaga thool, ara tablespoon garam masala, 1/2 tablespoon melaga thool eduthirken. Idu koodave vandu corn flour 2 tablespoon எடுத்துக்கேன் உப்பு எண்ணெய்யும் தேவையான அளவு எடுத்துக்கலாம் இதான் இதுக்கு தேவையான பொருட்கள் வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இப்போ வேக வச்சி மசிச்சு எடுத்து வச்சிருக்க உருளைக்கிழங்குல அது கூட எடுத்து வச்சிருக்க எல்லா பொருட்களையும் சேர்த்து நல்ல ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு எடுத்துக்கலாம் வெங்காயம் கொத்தமல்லி இது கூடவே வந்துட்டு மசாலா கரம் மசாலா மிளகாய்த்தூள் மிளகுத்தூள் கரம் மசாலா வந்து ஆப்ஷனல் தான் பட் அது போட்டா கொஞ்சம் ஃப்ளேவர் ஃபுல்லாவும் டேஸ்டாவும் இருக்கும் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா சாட் மசாலா இருந்ததுன்னா அது கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம் இது கூட எடுத்து வச்சுருக்க பிரெட் க்ரம்ஸும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கலாம் போட்டு ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து தண்ணி எதுவும் ஊற்றாமல் நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு இன்கேஸ் தண்ணி இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸோ இல்லை கார்ன்ஃப்ளாரோ சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ வந்து நக்கெட்ஸ் பண்ணுறதுக்கு ஷேப் ரெடி பண்ணிக்கலாம் இப்போது ஷேப் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க ஒட்டாமல் வரும் கொஞ்சமாக வந்துட்டு அந்த உருளைக்கிழங்கு இது இருக்குல்ல அதை எடுத்து வச்சுட்டு ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி வச்சுட்டு ரோல் பண்ணிக்கோங்க கொஞ்சம் வந்துட்டு தின்னாக இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பண்ணிவிட்டு கத்தியை வச்சு சின்ன சின்ன பீஸாக வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் மாறிட்டு நல்லா ரோட் பண்ணிவிட்டு கத்தியை வச்சுட்டு உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் இன்னும் வாட்டி உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கார்னர்ஸை நமக்கு வந்து அழகான ஷேப் வந்து கிடச்சிடும் பாருங்கள் இந்த மாதிரி இப்போ நான் வந்து எல்லா இதையுமே ஷேப் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் உங்ககிட்ட நம்ம எல்லா உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி ஷேப் பண்ணி ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்துட்டு ஆயிலில் பொறிச்சு எடுக்கிறோம் அதுக்கு முன்னாடி கார்ன்ஃப்ளவர் ரெடி பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் புரட்டி எடுத்து தான் பண்ண போகிறோம் அது எப்படி பார்த்துடலாம் இப்போது இந்த மாதிரி ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கோங்க நான் 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன் அந்த கார்ன்ஃப்ளவரில் இதில் போட்டுட்டு இதில் கொஞ்சமாட்டுக்கு ஒரு பிஞ்ச் வந்துட்டு மிளகுத்தூள் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இதுக்கு இந்த கார்ன்ஃப்ளவருக்கு தேவையான அளவுக்கு ஒரு சிட்டிகை வந்து உப்பு போட்டு போட்டுக்கலாம் போட்டுட்டு தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிடலாம் ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதாவது அந்த உருளைக்கிழங்கு பண்ணி வச்சுருக்கோம்ல அதில் வந்து கோட் ஆகணும் அந்த மாதிரி இருக்கணும் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த கன்சிஸ்டன்சிக்கு நான் வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம ஷேப் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதை வந்து இதில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் போட்டு நம்ம பரட்டிட வேண்டியதான் உங்களுக்கு கார்ன்ஃப்ளவர் வேணும்னு நினச்சிங்கன்னா எக்கோட ஒயிட் இருக்குல்ல அதை கூட வந்துட்டு நீங்கள் டிப் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க இப்போது இதில் ஒரு பீஸ் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இந்த கார்ன்ஃப்ளவர் வந்து கரைச்சி வச்சுருக்கோம்ல அதில் போட்டு இது மாதிரி ஒரு மாதிரி டிப் பண்ணி எடுத்துட்டு இதையே அப்படியே வந்துட்டு பிரெட் க்ரம்ஸில் போட்டு பரட்டிட வேண்டியதான் இதே மாதிரி நம்ம பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையுமே பண்ணி வச்சுட்டு லாஸ்ட்டாக பொரிக்கிறப்போ உங்களுக்கு வந்து அது கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் இந்த ப்ராசஸ் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையும் பண்ணிடலாம் இப்போ நம்ம எல்லா பீஸையும் வந்துட்டு கார்ன்ஃப்ளவரில் டிப் பண்ணி அப்புறம் பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா பரட்டி எடுத்துகிட்டு வந்துச்சு இப்போ நம்ம வந்து போட்டு பொரிச்சு எடுத்துடலாம் எண்ணெயில் இப்போது நக்கெட்ஸ் பொரிக்கிறதுக்கு கடாயை வச்சுட்டேன் கடாயில் மூழ்கி பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் வச்சுட்டேன் எண்ணெய் வந்து மிதமான சூடில் இருந்தால் போதும் சூடு வந்ததுக்கப்புறம் ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதை வந்து ஒவ்வொரு பீஸாக வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம் ஃப்ளேம் வந்து மீடியமில் வச்சுக்கோங்க லோவாக பண்ணிங்கன்னா எண்ணெய் குடிக்கும் ஹையில் வச்சா வந்துட்டு கருகி போயிடும் அதனால் மீடியமில் வச்சு கொஞ்சம் கொஞ்சம் பீசஸாக போட்டு நீங்கள் வந்து பொரிச்சிடுங்க இது வந்து நல்ல ஒரு வந்து ஸ்நாக்ஸ் ரெசிபி கிட்ஸுக்கெலாம் வந்து கண்டிப்பாக விருப்பமாக சாப்பிடுவாங்க நீங்கள் வந்து லஞ்ச் பாக்ஸில் ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கும் கட்டி கொடுக்கலாம் அப்படி இல்லைனா ஈவினிங்கில் வந்து சாப்பிட்றதுக்கும் நீங்கள் வந்துட்டு சூடாக பண்ணி கொடுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் டக்குன்னு ஈஸியாகவும் வேலை முடிஞ்சிடும்
மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு பக்கமும் வந்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. கலரும் பாருங்கள் நல்லா கோல்டன் கலரில் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம எண்ணெயை வடிகட்டிட்டு வேறு பிளேட்க்கு மாற்றிடலாம். இதே மாதிரி நான் ரெடி பண்ணி வச்ச எல்லா நக்கட்ஸையுமே நான் எண்ணெயில் போட்டு பொரிச்சுட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போது பொட்டேட்டோ நக்கட்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேவ்ஸ் குக்கிங்.